ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்ரம் ஷோடசம் பத்யம். ஸ்வாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யாஹ் புலகானுபந்தம் அலக்ஷிதே க்வாபி நிரூடமூலம் அங்கேஷ்விபானந்ததுமங்குரந்தம். சுவாமி தேசிகன் ஹயக்ரீவனை உபாசனை பண்ணி அந்த ஞான வித்யா பலத்தை பெற்று பல கிரந்தங்களை ரச்சனம் பண்ணான்றது சம்பிரதாயம். அதுக்கு இன்டர்னல் எவிடன்ஸை வந்து சுவாமியே அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் காண்பிக்கிறார். இன்டர்னல் எவிடன்ஸ்னா ஹயக்ரீவனை தியானம் பண்ணச்சு என்னென்ன நடக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அப்போ சுவாத்மானுபவம் இல்லாட்டி அதை அவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் சுவாமிக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதை நம்ம வந்து அனுமானம் பண்ணலாம். அதில் இந்த பத்தியத்தில் ஹயக்ரீவனை தியானம் பண்ணச்சே ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தமானது எப்படி யோகிகளுக்கு சித்திக்கிறது, எப்படி மனசில் ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தமானது தேகம் முழுக்க பரவறது அப்படிங்கிறத சுவாமி டிஸ்கிரைப் பண்ணுறார். சுவாமின் அப்படிங்கிறார், அது நக்காராந்த சப்தம். சுவாமி, சுவாமினோ, சுவாமினக, அதனுடைய சம்போதனம். நாதனே, சுவாமியே, ஹயக்ரீவனே. வஹந்தி, வஹந்தி தான் கிரியாபதம். வஹதி, வஹதஹ, வஹந்தி. பொதுவாக வஹுன்ற தாத்துக்கு கேரின்னு அர்த்தம் உண்டு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இங்க வந்து அடைகின்றனர் அர்த்தத்துல பிரயோகம் பண்ணியிருக்க. எதை அடைகின்றனர்னு கேட்டா உலகானுபந்தம் வஹந்தி. புலக்கானுபந்தம்னா புலக்க, அதாவது இந்த மயிர் கூர்ச்சிருதல் சொல்லுவோம், ஹாரிபுலேஷன். அதை அடைகின்றனர் புலக்கானுபந்தம் வஹந்தி. எப்படின்னு கேட்டா ஆனந்ததும் இவ, அதாவது ஆனந்ததுஹ் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தஹ. ஆனந்தஹ தான் அதுக்கும் அர்த்தம். அது ஒரு வியாக்கணத்துல ஒரு தூன்ற ஒரு பிரத்தியம் சேர்ந்து அது ஆனந்ததுஹுன்னு ஆறுது. ஆனந்ததும் இவனா ஆனந்தத்தை போன்று, ஆனந்தம் இவ அப்படின்னு அர்த்தமா இருக்கு, மகிழ்ச்சியை போன்ற. எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னு கேட்டா இப்போ ஒரு ஓமை சொல்றார். பொதுவா ஒரு விருட்சத்தை நம்ம பார்த்தோம்னா அரச மரத்தை எடுத்துப்போம். இப்ப இந்த அரச மரத்தை பொதுவா நல்லா காத்துட்டுக்கிச்சு, சில சில சிலன்னு முழுக்க விருட்சம் முழுக்க ஒரு கம்பனம் இருக்கும், ஒரு ஆடும் அப்படியே. இப்ப அதை பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்க மாதிரி ஒரு ஒரு பாசிக்கும். இப்ப அதுக்கு மகிழ்ச்சி எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா அதுக்கு எங்கேயோ ஒரு அந்த மகிழ்ச்சியை அது அடையறதுக்கு அதுக்கு ஒரு சைத்தன்யம் வேணும். அது எங்கேயோ பார்த்தீங்கன்னா அந்த அதனுடைய வேர், அதாவது அதனுடைய அடிபாகத்துல இருந்துட்டு அது இப்படி மேலே வெளிப்படுறதுன்ற தாத்பரியம் மாதிரி சுவாமி ஹயக்ரீவன் அவ தியானத்துல, யோகிகள் தியானத்துல இருக்கச்சே கண்ணுக்கு தெரியாத இடமா அவளோட மனசுல நிரூடம் நன்னா வேரூண்டு இருந்துட்டு அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுனால, அதாவது அவருடைய தியானத்துல சாட்சாத் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்பட்டதுனால அவளுடைய தேகத்துல அந்த மகிழ்ச்சியானது வெளிப்படுறது. எப்படின்னு கேட்டா அந்த மயிர் குறிச்சதல் மாதிரி வெளிப்படுறதுன்னு சுவாமி அங்க ஓமையை காட்டுறார். அப்ப பவத்யான சுதாபிஷேகாத்து அலட்சிதே குவாபி நிரூட மூலம் அங்கேஷு அங்குரந்தம்ங்கிறார். பவத்யான, பவத தியானம், பவத்யானம், இது கர்மணி சஷ்டின்னு சொல்லுவோம். உம்முடைய தியானம்னா அவர் பண்றது இல்ல, அவரை நம்ம பண்றது. பவத்யானாத்து சுதாபிஷேகாத்து இல்ல பவத்யானேன, உம்ம தியானிப்பதனால சுதாயாக அபிஷேகம், சுதாபிஷேகம், சுதாபிஷேகாத்துன்னு சொல்லிச்சு. அதனிருந்து சுதானா நெக்டர், அதாவது யோகசாஸ்திரத்துல சில ஆசனங்கள்லாம் ஒரு, அதாவது சில யோக டெக்னிக்ல பார்க்கச்சு உள்ளுக்குள்ளே இருந்தே ஆனந்தம் ஸ்புரிக்கிறதுன்றது அவளும் சொல்றா. அட் சம் பாயிண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இல்லை சம் டெக்னிக்ஸ் ஆஃப் யோகாவில் அது எப்படின்னு கேட்டால் அவளும் நெக்டரை தான் கம்பேர் பண்றா, உள்ளுக்குள்ளேருந்து அமுதம் வடிகிறதா சொல்றா. அப்போ சுதாயாக அபிஷேகம்னா அபிஷேகம்னா ஒரு நீராடுதல் அல்ல, அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து ஊத்தா அது வெளில பரவி வர்றது, அமுதம் வடிகிறது இல்ல அமுதத்துல நீராடுறது. எங்கன்னு கேட்டா அலக்ஷிதே குவாபி நிரூட மூலம், எப்படி வந்ததுன்னு கேட்டா லட்சிதம்னா காணப்பட்டது, லட்சிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், லட்சிக்கப்பட்டது. இப்ப அலக்ஷிதேனா கண்ணில் தெரியல,
கண்ணுக்கு தெரியாம புலப்படாம இருக்கக்கூடிய குவாபி, குவாபின குவானா எங்கன்னு அர்த்தம், குவாபினா எங்கேயோ, நிரூட மூலம், நிரூடம்னா நன்னா வேறொன்று இருக்கு, கண்ணுக்கு தெரியாத எங்கேயோ அந்த ஆனந்தமானது சுவாமியுடைய கிருப்பையினால எங்கேயோ இருந்துட்டு அங்கேஷு அங்குரந்தம்னா லிம்ஸ் அங்க அங்கான லிம்ஸ் அங்கம்னா, அப்ப இவாளோட சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அதுல வந்து வெளிப்படுறதா அது அங்குரந்தம், அங்குரந்தம்னா ஸ்ப்ரவுட்டிங் அர்த்தம். அப்ப எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து தோன்றி வெளியில இருக்கக்கூடிய அங்கங்கள்ல முளைத்து எழுற மாதிரி அப்படி எழக்கூடிய ஆனந்தத்தை, ஆனந்தம் போன்ற அத புலக்கான பந்தம்னா அந்த மயிர்கூர்ச்சி, மயிர்கூச்சி அறியறது, அதை வந்து அடைகின்றனர்னு சுவாமி சொல்றார். அன்வயமானது சுவாமின்னு தன்யாகா, தன்யாகன்ற பதத்தை சொல்லல, தன்யாகனா பொதுவா பாக்கியசாலிகள் அர்த்தம், புண்ணியசாலிகள் அர்த்தம், தன்யனானேன்னு சொல்லிச்சு அப்போ புண்ணியம் அடைந்தவனாக இருக்கின்றேன்னு அர்த்தமா இருக்கு. தன்யாக பவத்யான சுதாபிஷேகாது அலக்ஷிதே குவாபி நிரூட மூலம் அங்கேஷு அங்குரந்தம் ஆனந்ததும் இவ புலகானுபந்தம் வகந்தி. சுவாமி ஹயக்ரீவரே, மிகவும் பாக்கியம் செய்தவர்கள், பவத்யான சுதாபிஷேகாத், உம்மை தியானிப்பதாலேயே தோன்றக்கூடிய ஒரு அமிர்தத்தினுடைய ஒரு ஸ்ரோதஸ், அதுல ஒரு அபிஷேகம் ஆன மாதிரி, நீராடுற மாதிரி, அலக்ஷிதே குவாபி நிரூட மூலம், அதிலிருந்து தோன்றக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத இடத்திலிருந்து ஒரு ஊத்து வச்சுக்கலாம், ஒரு இடத்துல அது வேரூன்றி நிலைச்சு இருக்கு, அங்கேருந்து அது பரவ போறது மேல, அது எங்க வெளிப்படுறதுன்னு கேட்டா அங்கேஷும் அங்குரந்தம் ஆனந்ததும் இவ, அவளுடைய தேகத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள்ல வெளிப்படுற மாதிரி. நமக்கே ஒரு ஹார்டிகுலேஷன் ஆச்சு, தேகத்துல ஒரு ஒரு ஷேக் இருக்கு, அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, அங்க தோன்றுகிற மகிழ்ச்சியை போன்று அவளுக்கு ஒரு புலக்கான பந்தம் மயக்கூர்ச்சறிகிறது தோன்றி அந்த ஆனந்தத்தை அடைகின்றனர்னு இந்த தியானத்துல ஏற்படக்கூடிய ஒரு விசேஷத்தை சுவாமி இங்க விஞ்ஞாபிக்கிறார். ஹயக்ரீவனை தியானிக்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு ஆனந்தமானது கிடைக்கிறது அப்படின்ட்டு இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அன்பையும் வாங்கிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 17வது பத்தியம். ஸ்வாமின் பிரதி சாஹ்ருதயேன தன்யாஹ த்வத்யான சந்திரோதய வர்தமானம் அமாந்தமானந்த பயோதிமந்தஹ பயோபிரக்ஷ்ணாம் பரிவாஹயந்தி. இதுவும் தியானத்துல ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். முந்தைய ஸ்லோகத்துல தியானம் பண்றவாளுக்கு எப்படி ஆனந்தமானது பெருகி மனசுல வேரூன்றி இருக்கக்கூடிய, இல்லை ஹிருதயத்துல வேரூன்றி இருக்கக்கூடிய ஆனந்தமானது எப்படி பெருகி உலகாங்கிதமாக வெளிப்படுறதோ அதுக்கு அடுத்த நிலை, இதுவும் சுவாபாவிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தன்மை, கண்களில் அந்த ஆனந்த வெள்ளமானது பெருகின்றது. அதாவது அடக்க முடியாம ஹிருதயத்துல தோன்ற அந்த ஆனந்த வெள்ளமானது கண்கள் வழியா அந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு பெருகுகிறதுன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல நிவேதனம் பண்றார். சுவாமின் அப்படின்னு எந்த ஸ்லோகத்திலையும் சம்போதன பதம் போடுறார். சுவாமியே நாதனே ஹயக்ரீவனே தன்யாக பரிவாக யந்தி, இது ஆபரேட்டிவ் பார்ட். தன்யாக முன்னாடியே பார்த்தோம், புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியசாலிகள், பகுவஜனம். பரிவாகயந்தி, பரி உபசர்க்கம், பகு தாத்துனுடைய காசல் ஃபார்ம் நிச்சுதான் வாகயதி, அது தன்யாகன்றிருக்கிறதுனால பரிவாகயந்தி, பரிதக வாகயந்தி, பெருக்குகின்றனர் இல்ல பொய்ய செய்கின்றனர் அர்த்தம். அதாவது நதி வகத்தின்னு சொல்லுவா, நதியானது நதியினுடைய வெள்ளோட்டத்துக்கு வகத்தின் பேரு. வாகயத்தின்னா அப்ப அதை பெருக செய்கின்றன அர்த்தம், இல்ல வெள்ளமிட செய்கின்றன அர்த்தம். என்னன்னு கேட்டா அக்ஷ்ணாம், எதனால்னு கேட்டா அக்ஷ்ணாம் பயோபிகி பரிவாகயந்தி. அக்ஷ்ணாம், அக்ஷ்ணாம்னா கண்களுடைய அர்த்தம், பயோபிகினா பயஸ்னாலே ஜலம் அர்த்தம், அப்ப பயோபிகின திருத்தியா பகுவச்சனம், கண்களினுடைய நீர், அதாவது ஆனந்த கண்ணீர் பாஷ்ப பிந்துக்களால் திருத்தியா பகுவச்சனம் பரிவாகயந்தி. எதைன்னு கேட்டா ஆனந்த பயோதிம், ஆனந்தம் என்கிற கடல், பயோதிகின கடல், பயோதிம்ன கடலை, ஆனந்த சாகரத்தை தங்களுடைய கண்கள், கண்கள்ல வழியக்கூடிய நீர் பெருக்கனால வெள்ளமாக
ஆக்கு கண்ணுல அர்த்தமா இருக்கு. எங்க எங்க இந்த வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னு கேட்டா அந்த அமாந்தம், அந்தஹனா உள்ளுக்குள்ள, அதாவது ஹிருதயத்துல அர்த்தம், பகிஹீன வெள்ள அந்தஹனா உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல. அமாந்தம் என்ன கேட்டா அது மானு தாது, ஒரு அளவு அளவுக்கு உட்பட்டது, மானே மெஷர் பண்றது, மானுன்றது அது சத்ரந்தம். அப்ப மாந்தம் அப்படின்னா அளவிடப்பட்டதேன்னு அர்த்தமா இருக்கு, அமாந்தம்னா அளவிடப்படாததுன்னு அர்த்தமா இருக்கு, அது அடங்காததாக ஒரு அளவுக்கு உட்படாததாக இருக்கக்கூடிய வெள்ளத்தை, ஆனந்த வெள்ளத்தை அர்த்தமா இருக்கு. இப்போ மான் மாந்தோ மாந்தக மாந்தம் அமாந்தம் என்னதுன்னு கேட்டா பிரதீச்சாஹிருதயேன துவத்தியான சந்திரோதய வர்த்தமானம். அந்த ஆனந்தமானது எப்படி அவளை கழிச்சதுன்னு கேட்டா அவள் தியானத்துல இருக்கா. எப்படி தியானத்துல இருக்கா? பிரதீச்சாஹிருதயேன, பிரதீச்சான உள்நோக்கி அர்த்தம், அதாவது பராக்குனா வெளியில, பிரத்யேகனா உள்ளுக்குள்ள. வேடிக்கை தமிழ்ல சொல்றது பராக்கு பாக்கறான் அப்படின்ட்டு, பராக்குனாலே வெளியில் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் பிரத்யக்கு, உள்நோக்கி. பிரதீச்சாஹிருதயேனா உள்நோக்கிய ஹிருதயத்தினால் என் தியானம் பண்ணச்சு அது உள்நோக்கி இருக்கு அவளுடைய அந்த சித்தமானது. எப்பயுமே ஹிருதயத்துக்கும் மனசுக்கும் பரியாயம் தியானத்துல வரைச்சு அதை மாத்தி மாத்தி வேகமாகும் மனசின் அர்த்தம். துவத்தியான சந்திரோதய வர்த்தமானம், அதாவது துவத்தியான உன்னுடைய தியானம். போன பத்தியத்துல பார்த்தோம் பவத்தியானன்னு போட்டார், அங்கும் கர்மணி சஷ்டி, இங்க துவத்தியான போட்டார். துவத்தியான சந்திரோதய, உன்னுடைய தியானிப்பதனால் வரக்கூடிய ஒரு சந்திர உதயம், அதாவது சந்திரன் உதிக்கச்சே கடல்ல வந்து ஒரு ஒரு பொங்குதல் இருக்கும். அப்ப பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா கடல் அலைகள் வந்து ரொம்ப பெருசா ஓங்கி வரும்னு தாத்பரியம். அப்ப என்ன ஆறுங்கிட்டா ஹயக்ரீவனுடைய ஒரு காட்சி சாட்சாத்காரம் தான் அந்த சந்திர உதயம். அந்த சந்திர உதயத்தினால வர்த்தமானம் அமாந்தம் பயோதிமந்தம், பயோதிமம் அப்படிங்கிறது. அப்ப அதனால வரக்கூடிய பெருகுகின்ற என்ன சந்திரோதயம் ஏற்படுச்சு, அந்த ஆனந்த சாகரமானது என்னன்னா எழும்புறது. பொதுவா நீர்நிலைகள்ல ஜலம் எழும்பித்துன்னா அது எங்கேயாவது வடிகால் எங்கேயாவது வடிஞ்சு வெளில போகணும். இப்ப இந்த ஞானிகளுடைய இல்ல அந்த தியானம் பண்றவர்களுடைய மனசுல ஹயக்ரீவன் தோன்றதுனால ஒரு ஆனந்த சாகரம் நன்னா பொங்கி வெளில வந்து அது கண்கள் வழியா அந்த நீரானது பெருகின்றதுன்னு சுவாமி சொல்றார், சாதிக்கிறார். இது தியான விசேஷம். தியானம் பண்ணிச்சு அதான் நல்லா தியானத்துல இருக்கவளோட கண்கள்ல வரையச்சு அது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணில் ஒரு சொட்டு ஜலம் இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா அது பரவச நிலை. அப்ப புலகாங்கிதம் ஏற்படும், அடுத்து வந்து அந்த பாஷ்ப பிந்து ஆனந்த பாஷ்பமானது வெளில வரும்னு தாத்பரியம். சோ அண்மையம் பார்த்தோம்னா சுவாமின்னு தன்யாக பிரதீச்சாஹிருதயேன துவத்தியான சந்திரோதய வர்த்தமானம் அந்த அமாந்தம் ஆனந்த பயோதிகம் அக்ஷ்ணாம் பயோபிகி பரிவாகயந்தி. சுவாமின் ஐகரிவரே நாதனே, தன்யாக பாக்கியம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் பிரதீச்சாஹிருதயேன உள்நோக்கிய ஹிருதயத்தினால், உள்நோக்கிய மனதினால் துவத்தியான சந்திரோதய, துவத்தியான உன்னை தியானம் செய்வதனால் ஏற்படக்கூடிய ஒரு சந்திரோதயம், அதாவது உன்னை சாட்சாத்கரிக்கும் ஒரு தருணம், சந்திரோதயேன அதனால் வர்த்தமானம், வர்த்தமானகன்றது ஷானசிபத்தியம் பெருகுகின்றன அர்த்தம், வர்த்தமானம்ன்றது இப்ப த்வித்திய ஏக வச்சனம் பெருகுகின்ற அந்த அமாந்தம் ஆனந்த பயோதியம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமாந்தம் கட்டுக்கடங்காத அடக்க முடியாத அந்த ஆனந்த சாகரத்தை பயோதியம் அக்ஷ்ணாம் பயோபிகி பரிவாகயந்தி, கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர்னால வெளியேற்றுகின்றனர், வெள்ளமிடச் செய்கின்றனர் அர்த்தமா இருக்கு. அதாவது அவள் அறியாமையே அந்த பாஷ்ப அந்த சந்தோஷமானது அவளுடைய கண்கள்ல வெளில வந்து காட்டுறதுன்னு தாத்பரியம் வருது. இதுவும் ஹயக்ரீவன் உபாசனம் வச்சு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்திதி, சுவாமிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் விஜயாபிக்கிறார் நம்ம நினைச்சுக்கலாம். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமா இருது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அஷ்டாதசம் பத்தியம். ஸ்வைரானுபாவா ஸ்துததீன பாவாஹ சமிருத்தவீர்யாஸ்துதனுக்ரஹேன விபஸ்சிதோ நாததரந்தி மாயாம் பைஹாரிகீ மோஹன பிஞ்சிகாம் தே. நாத என்பது சம்போதன பதம், முந்தைய பத்தியத்துல சுவாமி என்ன சொல்றார், இங்க நாதன்னு சொல்றார், சேஷின் அர்த்தம். விபஸ்சிதா தரந்தி, தரதி சோகம் ஆத்மவித்தின்லாம் உபனிஷத்து சொல்றது, ஞானத்தை அடைஞ்சவாதான் அந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியும். இந்த சம்சார சாகரத்தை வந்து மாயைக்கு ஒப்பிடுறார்,
மாயைனா இல்லூஷன் கிடையாது நம்ம சம்பிரதாயத்துல, அது ஈஸ்வர சக்தி. மாயாம்து பிரகிருதி வித்தி மாயாந்துன்னா ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. அப்ப கண்ணன் கீதையில சொல்லச்சு மம மாயா துரத்தியான்னு சொல்றார். துரத்தியான்னு சொல்லிச்சு, அது அவ்வளவு ஈஸியா கடந்துட முடியாது, அதாவது அவருடைய அருள் இல்லாம கடக்க முடியாது தாத்பரியம் மாறுது. அப்ப சுவாமி தேசிக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். விபஷ்சிதா ஞானிகள்னா உன்னுடைய ஒரு தயையினாலேயே அந்த விசித்திரமான அந்த பிரகிருத்திங்கிற மாயையை கடந்து உன்னுடைய மாயையை கடந்து உன்னை அடைகின்றனர்னு தாத்பரியம் மாறுது. ஸோ விபஷ்சிதா தரந்தி, ஞானிகள் தரத்தினா கடக்கிறது, பலவனம் பண்றது கடக்கிறது. விபஷ்சிதான்றது பகுவச்சனம், விபஷ்சித் விபஷ்சித விபஷ்சிதா. எதேன்னு கேட்டா மாயாம், மாயையை கடக்கிறார்கள். தித்தியா விபக்தி ஏகவச்சனம். தே மாயாம்னு போட்டார், தவ தே உன்னுடைய மாயையை. ஏன்னா மாயானது அந்த பிரகிருத்தியானது பகவானுக்கு அதீனமா இருக்கு. எப்படி துவத் அனுகிரகேன துவதனுகிரகேன, துவத்துன்றது உன்னுடைய அனுகிரகம், அனுகிரக தேன உன்னுடைய அனுகிரகத்தினால் கடக்கின்றனர். இப்ப இந்த பிரகிருத்தியானது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா அவருக்கு அதீனமா இருக்கு, மிச்ச பேருக்கு மோகிக்கிறது. ஒரு லீலையா இருக்க மாதிரி இருக்கான். மோகன பிஞ்சிகான்னு போட்டிருக்க பதம். பிஞ்சிகைனா மயில் தோகை, மோகனம்னா மயக்குகின்றது, முகு மோகனம். அதாவது லோகத்துல பொதுவா இந்த மாயாஜாலம் பண்றவெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த காலத்துல அந்த மயில் தொகையை வச்சுட்டு அதை ஆட்டி, அதாவது பாக்குறவர்களோட கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணி ஏதாவது ஒரு புதுசா காண்பிக்கிற மாதிரி பண்ணுவா. அது மாதிரி மோகன பிஞ்சுக்காம் தே மாயம். ஏன்னா இந்த பிரகிருதி என்ன பண்றதுன்னு கேட்டா பகவத் ஸ்வரூபத்தை திரோதானம் பண்றது நமக்கு தெரிய விடாம. நம்ம ஞானஸ்வரூபமா இருந்தா கூட இந்த மாயையானது இந்த பிரகிருத்தியானது அதெல்லாம் திரோதானம் பண்றது. ஒரு மயில் இருக்கு, இந்த மாதிரி விசேஷங்கள் மயில் தொகையை வச்சுன்னு பண்ற மாதிரி அப்படிப்பட்ட உனது மாயை உன்னுடைய அனுகிரகத்தினாலேயே கடக்கின்றனர் அப்படின்னு சொன்னார். அவளை யாருன்னு கேட்டா ஸ்வைர அனுபவாகா, ஸ்வைரானுபவாகா. ஸ்வைரம்னாலும் இண்டிபெண்ட் அர்த்தம், இல்லை தடையற்ற அர்த்தம், எந்த விதமான ஒரு டிபெண்டன்சி இல்லாம. அனுபவகான்றது பிரபாவகான்னு அமரகோஷம் சொல்றது. ஸோ அவளுக்கு நிரங்குஷமான பிரபாவத்தை உடையவர்கள். ஏன்னா பக்தி யோகிகள்னு வச்சுக்கலாம், இல்லை பகவானுடைய பிரசாதம் பெற்ற பாகவதோத்தவர்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவளுடைய பிரபாவம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ஒரு கட்டத்துல பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. சில சமயம் பகவானே பக்தர்களுக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி நம்ம கதைகள்லாம் உண்டு. அப்ப அவ எப்படி கேட்டா ஸ்வைரானு பாவாக, இயல்பாகவே ரொம்ப பிரபாவத்தை உடையவாளா இருக்கா. ஆனாலும் துவத்து அதீன பாவாகா, உனக்கு அடிபணிஞ்சிருக்கா. ஏன்னா நம்ம நித்திய முக்தாதிகள்லாம் பார்க்கச்சு பகவானுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவளுக்கும் பொருந்துறது ஜெகத் வியாபாரம் தவிர. இருந்தாலும் அவ வந்து பகவானுடைய எந்த பிரீத்தியை வந்து எப்பயும் உல்லங்கனம் பண்ண மாட்டான். ஸோ அவருக்கு நிகரா இருக்கக்கூடிய தன்மை இருந்தா கூட. ஆனா எப்படி இருக்கா, துவதீன பாவாக, உன்னுடைய துவத்து அதீன, உனக்கு அதீனமாக இருக்கக்கூடிய உனக்கு உன் வசமாக இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். விபஷ்சிதா அவன் ஞானிகள், சமிருத்த வீரியாக. இந்த இந்த பத்தியத்தில் நிறைய பாட்ட பேதங்கள் இருக்கு. ஸ்வைரானுபாவத்வதீனபாவான்னு, அதாவது இந்த ஸ்வைரானுபாவத்தை ஹைகிரீவனுக்கு அன்வயம் பண்ணி ஒரு பாட்ட பேதம் இருக்கு. அப்புறம் சம்ருத்த வீரியாம்னு ஒரு பாடம் இருக்கு. சமிருத்த வீரியாக சம்ருத்த வீரியம்னு ஒரு பாட்டம் இருக்கு. அப்ப சம்ருத்த வீரியம்ன்றது மாயாமுக்கு வந்து அது விசேஷமா போறது. இருந்தாலும் இங்க சொல்லியிருக்கக்கூடிய இதுவானது சமிருத்த வீரியாக. சமிருத்த வீரியாகனா நல்ல விருத்தி, அதாவது வீரியம்னாலே ஒரு தைரிய விசேஷம், மன வலிமை. அப்ப அவர்கள் ரொம்ப ஒரு திடமான ஒரு மன வலிமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்துட்டு என்ன பண்றாங்க கேட்டா வைஹாரிக்கு மோகன பிஞ்சு காமத்தே, விஹார விஹாரண விளையாட்டு, விஹாரக்க வைஹாரிக்கீம் அப்படின்னா அந்த லீலையாக லீலைக்கு சாதனமாக இருக்கக்கூடிய வஸ்து இது அந்த மோகன பிஞ்சுக்கா அந்த மாயா. சுவாமி வந்து பகவான் வந்து தன்னுடைய லீலைக்காக இந்த பிரகிருத்தியை இந்த மாயையை உபயோகப்படுத்துறான்னு தத்துவத்துல போட்டிருக்காரு. வைஹாரிக்கின்னு சொல்லிச்சு விஹாரத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய வைஹாரிக்கீம், அது ஸ்ரீலிங்கம். ஏன்னா மாயாம்க்கு விசேஷம் மோகன பிஞ்சுக்காம். ஸோ வைஹாரிக்கி மோகன பிஞ்சுக்காம் தே மாயாம் துவதனுகிரகேன தரந்தின்னு அன்வயம். ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா, நாத
ஸ்வைரானுபாவா ததீன பாவா விபச்சித சமிருத்த வீரியாக வைஹாரிக்கி மோகனபிஞ்சிகாம் தே மாயாம் தொதனுகிரகேன தரந்தி. நாத நாதனே ஹயக்ரீவனே, ஸ்வைரானுபாவாக தடையற்ற பிரபாவத்தை உடையவர்களான இருந்தாலும் தொதீன பாவாக உன்னுடைய முன்வசமாக இருக்கிறவர்களுடைய இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டால் ஞானிகள், விபச்சிதா ஞானினா. மேலும் அவள் எப்படி கேட்டா சமிருத்த வீரியாக, நல்ல ஒரு திருகாத்திரமான மன வலிமை. ஏன்னா பக்தி யோகம் மாதிரி உபாசனை எல்லாம் பண்ணணும்னா அப்படிப்பட்ட ஒரு திடமான ஒரு மனசை கண்ட்ரோல் பண்ண சக்தி தேவை. வைகாரிக்கு மோகன பிஞ்சிக்காம், வைகாரிக்குன்னா உன்னுடைய ஒரு விளையாட்டு இல்லை உன் லீலைக்கு அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த மயில் தொகை போன்ற உள்ள தே மாயா உன்னுடைய மாயையை தொதனுகிரக என தரந்தி உன்னுடைய திருவருளாலேயே கடக்கின்றன அர்த்தமாறுது. இதுதான் அந்த பத்தியத்துக்கு அண்மையும் அர்த்தம் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 19வது பத்தியம். பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாகாஹ பிரத்யக்ரனிஸ்ரேயச சம்பதோ மே சமேதி ஷீரன் ஸ்தவ பாத பத்மே சங்கல்ப சிந்தா மனய பிரணாமாஹ. சமேதி ஷீரன், இதுதான் இங்க கிரியாபதம். சம் ஏதி ஷீரன், ஏத விருத்தவுன்னு தாது, அந்த தாதுவினுடைய கிரியாபதமானது ஆஷியர் லிங்க்ல பிரதம புருஷா பகுவச்சனம். ஏதி ஷீஷ்ட ஏதி ஷீயாஸ்தாம் ஏதி ஷீரன், சம் உபசர்க்கம் சமேதி ஷீரன், நன்றாக வளரட்டும் அவன் தாத்பரியம். அதாவது முந்தின பத்தியத்துல மோகன பிஞ்சு காம்தேன்னு அந்த மாயையை கடப்பதற்கு உன்னுடைய அந்த மாயையை கடப்பதற்கு உன்னுடைய அருள் தேவன் சொன்னார். இதுல என்ன சொல்றாருன்னா எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாறதுக்கு நம்மளுடைய ஒரு முயற்சி தேவைன்ற ரூபத்துல அவைகள் தன்னுடைய பிரணாமங்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட பிரணாமங்கள் நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்போதான் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு அப்ப சொல்ற சமேதி ஷீரன், சமேதி ஷீரன் நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். எதுன்னு கேட்டால் மே பிரணாமாக, என்னுடைய நமஸ்காரங்கள் என்னுடைய வந்தனங்கள் பிரணதிகள். பிரணாமாகனு பன்மையில் இருக்கிறதுனால சமேதி ஷீரன் இருக்கு. எங்கன்னு கேட்டால் தவ பாத பத்மே, தவன தே தவதே உன்னுடைய 6வது விபக்தி ஏகவச்சனம், பாத பத்மேன திருவடி தாமரையில் நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கட்டும். அவைகள் அந்த பிரணாமங்களுக்கு விசேஷனம் போடுறார். பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாக்காக, அதாவது ஒரு ஜீவனுக்கு ஆஸ்திக்ய புத்தி வந்து பெருமாள பத்திர ஞானம் ஏற்பட்டு அந்த பெருமாள சரணம் அடையணும்னு ஒரு எண்ணம் வர்றதே சுவாமி தேசிகன் நிறைய அதுக்கு காரணங்கள் சாதிக்கிறார். பூர்வ ஜென்ம சுக்ருத்து கொஞ்சம் போகணும். அதை சுவாமி சொல்றார் பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாக்காகங்கிற பிராக்கு, அது பிராங்னு ஆயிருக்கு, நிர்மிதானாம் அடுத்து நீ நக்காரம் வர்றதுனால பிராக்குன்னா அப்போ முற்பிறவிகள், ப்ரீவியஸ் பேர்த்ஸ்ல. நிர்மிதானாம்னா செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட தபசாம், தபஸ் சப்தம் ஷஷ்டி பகுவச்சனம், நிர்மிதானாம் ஷஷ்டி பகுவச்சனம், முற்பிறவைகள் மேற்கொள்ளப்பட்ட தபஸுகளுடைய பலன்கள் வந்து அப்பப்ப சித்திக்காது, அவைகள் பிற்பாடு சித்திக்கும். விபாக்காக விபாக்காகனா அந்த பரிபக்குவ நிலை, அந்த தபஸ் வந்து ஒரு புண்ணிய விசேஷமா மாறி அது பலன் கொடுக்குற சமயத்துல இருக்கே அதுதான் இந்த பிரணாமங்களா. அப்போ பகவானை போய் நம்ம அண்டி அவனை பிரார்த்திக்கிறது எல்லாமே பூர்வ ஜென்ம சுக்ருத்து இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிற. அது தவிர பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதா, அதாவது இந்த பிரணாமங்கள், அதாவது இந்த பிராங் நிர்மிதானாம் தபசா விபாக்காகன்றது ஏன் பன்மையில் இருக்குன்னு கேட்டால் பிரணாமாக பன்மையில் இருக்கு, விசேஷம் அது. அதே மாதிரி சம்பத் சம்பதவு சம்பதா, இது பிரத்யக்ர நிஸ்ரேயச சம்பதா. பிரத்யக்ரன்னா புதுசுன்னு அர்த்தம், நவம் நவம்னு புதுசு, இது வரைக்கும் கிடைக்காத. நிஸ்ரேயச சம்பதா, நிஸ்ரேயஸ்னா மோக்ஷம்னு தாத்பரியம். அந்த மோக்ஷமாகிற சம்பத்து அது செல்வம் பன்மையில போட்டுக்க, அப்படிப்பட்ட செல்வங்கள். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நமக்கு அந்த அனுபவங்கள்னா பன்மையில அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்ப பிரத்யக நிஸ்ரேயச சம்பதான இதுவரை பெறாத மோக்ஷம், அதை கொடுப்பதற்கு
வல்லவைகளாக இருக்கக்கூடிய பிரணாமங்கள். அதுக்கு மேல அவைகள் என்னன்னு கேட்டா சங்கல்ப சிந்தாமணேகங்கிற, சிந்தாமணினாலே கல்பக விரக்ஷம் மாதிரி நினைச்சதை கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தனம், ரத்ன விசேஷம் அது சங்கல்ப சிந்தாமணிங்கிற. சங்கல்ப சிந்தா மனையகன்னு பிரணாமகாக்கு விசேஷமா போட்டிருக்கார். நினைத்ததை எத்யத் சங்கல்பிதம், எதெல்லாம் நினைக்கப்பட்டதோ அவைகள்லாம் தரக்கூடியது இந்த பிரணாமம். அதாவது சுவாமி அஞ்சலி வீவத்துல சொன்ன மாதிரி அந்த அஞ்சலியே நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு ரொம்ப ஹேத்துவா இருக்கு, அதை இங்க ஸ்மரிச்சுக்கலாம். சோ அப்படிப்பட்ட என்னுடைய பிரணாமங்கள் உன்னுடைய பாத பத்மத்தில், உன்னுடைய திருவடி தாமரையில் நன்றாக வளர்ந்து கொண்டு இருக்கட்டும் தாத்பரியமாறுது. பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாக்காக பிரத்யக்ர நிஷ்ரேயச சம்பதக சங்கல்ப சிந்தாமணையக மே பிரணாமாக தவ பாதபத்மே சமேதி ஷீரன். தாத்பரியம் இந்த அன்வயம் பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாக்காக, பூர்வ ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட தபஸ்கள், அந்த தபஸுகள்லாம் பரிபோக்க நிலைமையை அடைஞ்சு இந்த பிரணாமங்களை மாறுவது, இல்ல இந்த பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. அதுக்கு மேல இந்த பிரணாமங்கள் என்னன்னு கேட்டா பிரத்யக்ர நிஷ்ரேய சம்பதா, இதுவரை பெறப்படாத மோட்சமாகிற செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு ஹேத்துவாக இருக்கக்கூடிய பிரணாமங்கள். சங்கல்ப சிந்தாமணையா, இந்த பிரணாமங்களுக்கு எத்யத் எத்யத் வாஞ்சிதல், எதெல்லாம் விரும்பப்பட்டதோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான சிந்தாமணி ஒரு ரத்ன விசேஷமா இருக்கு. அப்படிப்பட்ட என்னுடைய பிரணாமாக மே பிரணாமாக தவ பாத பத்மே உன்னுடைய திருவடி தாமரையில் சமேதி ஷீரன் வளர்ந்து கொண்டே இருக்குமாறு பிரார்த்திக்கிறோம், இல்லாட்டி இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம்னு தாத்பரியமா இருக்கு. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் அர்த்தமாகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்ரம் விம்சதிதமம் பத்யம் 20வது பத்யம். விலுப்தமூர்தன்யலிபிக்ரமானாம் சுரேந்திர சூடா பதலாலிதானாம் த்வதங்கிராஜீவரஜகணானாம் பூயான் பிரசாதோ மைநாத பூயாத். 19வது ஸ்லோகத்துல மே பிரணாமாக தவ பாதபத்மே சமேதி ஷீரன் அப்படின்னு விஞ்ஞாபனம் பண்ணார். அதாவது என்னுடைய பிரணாமங்களானது உங்களுடைய திருவடி தாமரையில் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும்னு. அப்ப அந்த திருவடி தாமரையை பத்தி இந்த ஸ்லோகத்துல ஸ்லாகிக்கிறார். இதுல கிரியாபதமானது பூயாத், பூயாத்ன்றது பூ சத்தாயாம்ன்ற தாதுனுடைய ஆஷீர் லிங் அப்படிங்கிற ஒரு மூட்னு சொல்லுவோம், பெனடிக்டிவ் மூட், அதுல பிரதம புருஷா ஏகவச்சனம் பூயாத், நாத பூயாத், நாத தான் இங்க சம்போதன பதம். மயி பூயாத், மயினா சப்தமி பக்தி ஏகவச்சனம் அஸ்மசப்தம், எண்ணில் என்பால் எண்ணில், பூயாத்னா இப்போ நன்றாக இருக்கட்டும் அர்த்தம், உண்டாகட்டும் அர்த்தம், சேர வேண்டும் அர்த்தம். எதுன்னு கேட்டா பிரசாதா, பூயான் பிரசாதா, பூயான் பூயான்னா பகுதரகன்னு அர்த்தம், மிகுதியாக அர்த்தம், பிரசாதகன்னா அனுகிரக, பிரசாதோ பிரசாதா அனுகிரக இத்தியர்த்தா. பிரசாதமானது திருவருளானது மிகுதியான திருவருளானது என்பால் தோன்ற வேண்டும் சேர வேண்டும் அர்த்தமாறுது. எவைகளுடைய திருவருள்னு கேட்டா அதுக்குதான் அந்த விசேஷங்கள் போட்டிருக்க, விலுப்த மூர்தன்யலி விக்ரமானாம் சுரேந்திர சூடாபத லலிதானாம் துவதங்கிரி ராஜீவ ரஜகணானாம். ரஜ கணஹ, கணஹன துகள், ரஜகன அந்த ரஜஸ்ன்னு சொல்லுவோம், தூசின்னு சொல்லுவோம், தூளி. இப்போ உன்னுடைய திருவடி தாமரில் இருக்கக்கூடிய அந்த ரஜ கணங்கள் இருக்கு, அவைகளுடைய மிகுதியான திருவருள் என்பால் சிறந்து விளங்கட்டும்னு அர்த்தமா இருக்கு. இப்போ அவைகளுக்கு என்ன அப்படி சிறப்புன்னு கேட்டா விலுப்த மூர்தன்ய லிபி கிரமானாம், அதாவது விலுப்த மூர்தன்ய லிபி கிரமம்னு அதுக்கு அன்பயப்படுத்தணும். அப்புறம் அது பண்மையில போட்டுக்கிறதுனால ஷஷ்டி பகுவச்சனத்துல போட்டுக்கிறதுனால அந்த தூசிகளுடைய தூளிகளுடையன்னு சொன்னதுனால அது கிரமானாம்னு அப்புறம் அன்பயிச்சுக்கிறோம். விலுப்தனா விலோபித, விலோபித்தன்ற அர்த்தத்துல விலுப்த பயன்படுத்தியிருக்கார். விலோபித்தனா காணாமல் போக செய்த, அழிக்கப்பட்ட, எது மூர்தன்ய லிபிக்ரமஹ, அதாவது மூர்தன்யன்றது மூர்தினி பவஹ,
தலையில் தலை எழுத்து அதான் அர்த்தம். மூர்தன்யனா தலையில் தோன்றிய, இது லிபி. லிபி லிபினாலே ஒரு வர்ண பங்கி, எழுத்து எழுத்து வரிசை. அவைகளுடைய கிரமம்னா அப்ப அந்த எழுத்து வரிசைன்னு அர்த்தமா இருக்கு. பங்கி அதாவது வர்ணக்கிரமம்னு அர்த்தம். அதாவது பிரம்மா வந்து ஒரு ஒரு ஜீவனையும் படைக்கச்சு அதனுடைய தலையில வந்து அந்த விதியை எழுதுறதா ஒரு சம்பிரதாயம், ஒரு பிலீஃப். அப்ப எழுதிதாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த வாழ்க்கையான அமைகிறதுன்னு நெடுநாள் நம்பிக்கை. அப்ப பகவான நம்ம சேவிக்கச்சு என்ன பண்றாருன்னா அதை ஓவர் ரூல் பண்றதுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அதனால இவனுடைய திருவடி தாமரையை போய் நம்ம அடைஞ்சோம்னா அந்த ரஜஸ் இருக்கே அது நம்மளுடைய சிரஸ் மேல பட்டு அந்த எழுத்துக்கள்லாம் அழிச்சுடுறதுதான். அப்படிப்பட்ட பிரம்ம லிபியை அழிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியத்தை உடைய அந்த துகள்கள் அவைகளுடைய பிரசாதம். இது ஒண்ணு. சுரேந்திர சூடாபத லலிதானம். சுரேந்திரஹனா சுரஹனா தேவஹ, சுரேந்திரஹனா இந்திரஹ, பிரம்மாவும் வச்சுக்கலாங்க. ஸோ பிரம்மாதி பிரம்மாதய சூடாபத, சூடானா அவளுடைய இந்த சிகா தலை தலைமுடி. அதாவது அரசர்களுக்கு ஒரு சிறப்பு என்ன சொல்லுவானா, அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லாம் வந்து அவளை வணங்கி வணங்கி அவளோட பாதத்துல அந்த அவளுடைய அந்த கிரீடங்கள்லாம் பட்டிருக்கும்னு சொல்லுவான். அது மாதிரி சூடாபதியோட சிகாஸ்தானேன யாரு, சுரேந்திரானம். அவளுடைய அந்த அந்த அவளுடைய திருமுடியில லாலித்தம், லாலித்தம்னா கொண்டாடப்பட்டதுன்னு அர்த்தம், பகுமானித்தம்னு அர்த்தம். எது இந்த ரஜகணங்கள். அப்ப லாலித்தானம்னா பகுமானித்தானாம். அப்படி அவர்களுடைய சிரசுல அந்த பாதத்துறைகள்லாம் ரொம்ப கொண்டாடப்பட்டு இருக்கான். நம்ம எப்படி நித்தியம் கோவிலுக்கு சன்னதி போய் தீர்த்தம் வேணும் சடர வைக்கிறோமோ அது மாதிரி அவெல்லாம் போய் நித்தியம் பெருமாளை ஆசிரிச்சு அவனுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய தூசிய தலையில ஏந்திக்கிறான்னு தாத்பரியம். அதுக்கு மேல துவதங்கிரி ராஜீவ ரஜகலானம், இதுதான் இங்க விசேஷம். அசல துவத்து அங்கிரி, துவத்துனா உன்னுடைய, அங்கிரினா திருவடி, திருவடி தாமரை, ராஜீவம்னா தாமரை, திருவடி தாமரையுடைய ரஜகணானாம் துகள்கள் இருக்கு. அதுல அதுகளோட அணுக்கள் பொடி அப்படிச்சுக்கலாம். அப்ப அவைகளுடைய சோ துவதங்கிரி ராஜீவ ரஜகணானாம்ன்றது விசேஷியம். விலுப்த மூர்தன்ய லிபிக்ரமானாம் சுரேந்திர சூடாபதி லலிதானாம்ன்றது அதுக்கு விசேஷங்கள், ரெண்டு விசேஷங்கள். அப்படிப்பட்ட அந்த திருவடி துகள்களுடைய தூசி துகள்கள் இருக்கு, அவைகளுடைய மிகுதியான திருவருள் என்பால் சேர வேண்டும் நாற்பணையும் வைப்போம். ஒரு அன்பயத்தை வாசிக்கலாம். நாத சுவாமி ஹயக்ரீவா விலுப்த மூர்தன் லிபிக்ரமானாம் சுரேந்திர சூடாபது லலிதானாம் துவதங்கிரி ராஜீவ ரஜகணானாம் பூயான் பிரசாதோ மயி நாத பூயாத், மயி பூயாத். நாத சுவாமி ஹயக்ரீவனே விலுப்த மூர்தன் லிபிக்ரமானாம், போக்கடிக்கப்பட்ட அந்த பிரம்ம லிபி, அழிக்கப்பட்ட பிரம்ம லிபி அல்லது மாற்றி எழுதப்பட்ட அந்த பிரம்ம லிபியை உடையதுன்னு கேட்டால் அந்த துகள்கள், அந்த துகள்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. சுரேந்திர சூடாபது லலிதானாம், பிரம்மா முதல் இந்திரன் இத்தியாதி தேவர்களுடைய சிரசுல வந்து கொண்டாடப்படும்படியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமாடு திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய ரஜஸ். அதாவது தாமரின் போடுறது சுவாரஸ்யம், தொதங்கு ராஜீவ ரஜகராடா போலன் டஸ் சொல்லுவோம், புஷ்பங்களுக்கே அந்த இது உண்டு, அதுக்கு ரஜஸ்ன்னு பேரு. அப்ப திருவடி தாமரில பூவ புஷ்பமா இருக்கிறனால கண்டிப்பா அதுக்கு அந்த ரஜோ அந்த தூளிகள் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த துகள்கள் அவைகளுடைய அந்த பொடி பொடியா அணுக்களா இருக்கும். ரஜகணானாம் சொல்லச்சு அந்த ரஜசாம் கணானாம் பூயான் பிரசாதக, மிகுதியான ஒரு ஒரு அனுகிரக விசேஷம் மயி, என்னிடத்தில் இருக்கட்டும், நன்றாக விளங்க வேண்டும்னு தாத்பரியம் வருது. இதுதான் அந்த பத்தியத்துக்கு அண்மையும் அர்த்தமாகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 21வது பத்தியம். பரிஸ்புரன்னூபுர சித்திரபானு பிரகாஷ நிர்தூததமோனுஷங்காம் பதத்வயீம் தே பரிசின்மஹேந்தஹ பிரபோதராஜீவ விபாத சந்தியாம். பரிசின்மஹேன்றதான் கிரியாபதம், சிஞ்ச சயனேன தாது அது உபயபதி. ஆத்மனே பதத்துல சினுதே சின்வாதே சின்வத்தேன்னு போகும். அதுல உத்தம புருஷக சின்வே சினுவகே சின்வகே சினுமகே சின்மகே ரெண்டு விருப்பம் இருக்கு. இது நம்ம வைராகிய பஞ்சகத்துல பிரயோகத்தை பார்த்தோம். தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகேன்னு நிர் உபசர்க்கத்தை போட்டு அங்க பிரயோகப்படுத்தினார். இங்க பரிச்சின்மகே, அங்க சினுமகே, இங்க சின்மகே. பரிச்சின்மகேனா இடைவிடாது தியானித்தல் அர்த்தத்தை அர்த்தம் கொடுக்கறது.
சோ வயம் பரிச்சின்மகே பன்மையில போட்டிருக்கார். எங்கன்னு கேட்டா அந்தகா, அந்த கரணம் தான் மனதில். அந்தகா பரிச்சின்மகே எதைன்னு கேட்டா தே பதத்வயீம், தேன தவ, தவதே பதத்வயீம்னு உன்னுடைய இரண்டு திருவடிகளையும்னு சொன்னார். முந்தின பத்தியத்துல விலுப்த மூர்தன்ய அந்த பத்தியத்துல பார்த்தோம் திருவடி தாமல கூடிய துகள்கள் அந்த ரஜஸ் இருக்கே அதற்கே என்னென்ன மகிமைன்றது சொன்னார். இப்ப எதற்காக அந்த திருவடி தாமரையை தியானம் செய்ய வேண்டும்னு அர்த்தத்தை, இன்னொரு அர்த்தத்தை காண்பிக்கிறார். பரிஸ்புரன் நூபுர சித்திரபானு பிரகாஷ நிர்தூத தமோனுஷங்கான்றது ஒரே பதம். அதாவது பரிஸ்புரத்து, ஸ்புரத் ஸ்புரத்துன்னா பிரகாசமானஹ, பரினா பரிதஹ. சோ பரிஸ்புரத் அப்படின்னா பரிதஹ பிரகாசமானஹ, நன்றாக பிரகாசிக்கக்கூடிய. நூபுர, நூபுரனா மஞ்சீரக, அதாவது அந்த கொலுசு அந்த விசேஷம் சதங்கின்னு சொல்றா. செம்பிரமான் திருவடியில அந்த திருவாபரணத்தை போட்டுருக்கான். அந்த திருவாபரணத்துக்கே பளபளப்பல இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த பளபளப்பு எதமா இருக்குன்னு கேட்டா சித்திரபானு, சித்திரபானுன்னு சூரியனுக்கு பெயர். சித்திரம்னாலே நானா வர்ணம், சோ சித்ராக நானா வர்ணாக, அவைகளே பானவா சித்திரபானுகுன்னு அது உற்பத்தி சூரிய இத்தியர்த்தா. அந்த சித்திரபானு பிரகாஷ, பிரகாஷன பிரகாசத்தினால் நிர்தூத, நிர்தூதான முன்னாடி பார்த்தோம் நிரஸ்த, நிரஸ்தான போக்கப்பட்ட. எது தம அனுஷங்காம், தமோ அனுஷங்காம், தமஸ்னா இங்க அஜ்ஞானம், அனுஷங்கன ஒரு சம்பந்தம், ஆனுஷங்கிக்கம்லாம் கூட சொல்றது உண்டு, அதாவது ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி. அப்ப எம்பெருமானுடைய திருவடியை நம்ம சேவிக்கச்சே அந்த திருவடியில் இருக்கக்கூடிய கொலுசு, அந்த கொலுசுக்கு உண்டான ஒரு ஒளி மகிமை, அது சூரியன், சூரிய கதிர் மாதிரி இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய பிரகாசம், அந்த பிரகாசத்தினால் போக்கடிக்கப்பட்ட தமசுடைய சம்பந்தம். அந்த தமசுடைய சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடிய அந்த பதத்வயம், அதை அந்த பரிச்சின்மகே அப்படிங்கிறார். மேலும் வெறும் தமச மட்டும் போக்கடிக்குமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமான்னு கேட்டா பிரபோத ராஜீவ விபாத சந்தியாம் அப்படிங்கிறார். பிரபோதனா பிரகிருஷ்ட போதக, நல்ல ஞானம், நல்ல ஞானம். என்ன ஞானம் கேட்டா எம்பெருமானை பத்திய ஞானம், தத்துவம் ஹித புருஷார்த்தம் இத்தியாதிகளுடைய ஞானம். அந்த பிரகிருஷ்ட போதக பிரபோத இருக்கே அதுவே ராஜீவக, ராஜீவ தாமரை. இப்ப சூரியன் உதிக்கச்சே தாமரை மலர்றதுன்றது ஒரு இங்க இந்த இடத்துல அந்த ஆஸ்பெக்ட எடுத்துட்டு எம்பெருமானுடைய அந்த சதங்கை, அதனுடைய பிரகாசம் இங்க மனசுல தோன்றக்கூடிய இல்ல புத்தியில தோன்றக்கூடிய அந்த ஞானத்துடைய விகாசம். அப்ப பிரபோத ராஜீவ விபாத சந்தியாம், விபாத சந்தியாம்னா அந்த காலங்காத்தால் இருக்கக்கூடிய அந்த பிராத்த சந்தியாம், அந்த பிராத்த சந்தியாம் மாதிரி இந்த திருவடிகள் இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. இப்போ அன்வயத்தை பார்த்தா பரிஸ்புரத் நூபுர சித்திரபானு பிரகாஷ நிர்தூத தமோனுஷங்காம் பிரபோத ராஜீவ விபாத சந்தியாம் தே பதத்வயீம் அந்த பரிச்சின்மகேனு அன்வயம். பரிஸ்புரத்துன்றது சத்ரந்தம், நன்றாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற அர்த்தமாருது. பரிதக பிரகாசமானக, இது நூபுர, நூபுரன்னா அதுல சதங்கை, அந்த சலங்கை கொலுசு. அது எப்படி சித்திரபானு பிரகாஷ, அந்த நூபுர, நூபுரமே வந்து சித்திரபானுவா இருக்கு சூரியன் மாதிரி, அதனுடைய பிரகாசம், அந்த பிரகாசத்தினால் நிர்தூத தமோனுஷங்காம் போக்கடிக்கப்பட்ட அந்த தமஸ் சம்பந்தம் இல்ல மோக சம்பந்தம் அஜ்ஞான சம்பந்தம், அதை ஏற்படுத்தின அந்த பதத்வயம் பிரபோத ராஜீவ விபாத சந்தியாம். பிரபோதனா பிரகிருஷ்டா போதக, நல்ல தெளிவான ஞானம், அதுவே ராஜீவம், ராஜீவகனா தாமரை. அந்த தாமரைக்கு தசிய விபாத சந்தியாம்னா அந்த பிராத்த சந்தியாம், விகசனம் பண்றதுக்கு ஒரு ஹேத்து. அப்படி இருக்கக்கூடிய அந்த பதத்வயம் உன்னுடைய அந்த திருவடி தாமரையினுடைய இணை இணை இருக்கே பெயர் இருக்கே அந்த பரிச்சின்மகேன்னு பன்மையில சொல்றார். அதை எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டிருப்போம், நிரந்தரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம்னு தாத்பரியம். அதாவது ஹயக்ரீவனே வந்து ஞான சுரூபன், அவன் அவனுடைய திருமையில் இருக்கக்கூடிய எந்த திவ்ய ஆபரணமா இருந்தாலும் அதுகளுக்கு அந்த சக்தி உண்டு ஞானத்தை கொடுக்கறதுக்குன்னு தாத்பரியம். இதுவும் தியானபரமான ஒரு பத்தியம், இதுதான் அந்த பத்தியத்துக்கு அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 22வது பத்தியம்.
துவாவிம்சதிதம பத்தியம். த்வத்கிங்கராலங்கர லோசிதானாம் த்வயைவ கல்பாந்தர பாலிதானாம் மஞ்சு பிரணாதம் மணிநூபுரம் தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹா. சுவாமி முந்தின ஸ்லோகத்துல நூபுர சித்திரபானுன்ற பரஸ்பரன் நூபுர சித்திரபானுன்ற பத்தியத்துல ஹயக்ரீவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை அல்லது சதங்கை அதனுடைய மேன்மையை விவரணம் பண்ணார். அவருக்கு தனவு அடங்கல. இந்த பத்தியத்திலையும் அதனுடைய ஒரு மேன்மைய மறுபடியும் விஞ்ஞாபனம் பண்றார் வேற மாதிரி. அதாவது வேதமானது நித்தியம், நித்தியமா இருந்தா கூட அதுவும் பிரளய காலத்துல எங்கேயோ அடங்கி இருக்கு, திருப்பி சிருஷ்டியும் உண்டாகச்சே அது வெளிப்படுறது, இதுதான் தாத்பரியம். அப்ப எங்கேயோ லயத்தை அடைஞ்சு மறுபடியும் அது என்ன இருக்குன்னு கேட்டா ஈஸ்வரன் பகவானுடைய மூச்சு காற்றாக இருந்துட்டு திருப்பியும் சிருஷ்டி ஏற்பட்ட உடனேவே அது மேனிஃபெஸ்ட் ஆகுது, வியக்தமாகுது. அப்ப எங்க இருந்ததுன்னு கேட்டா ஹயக்ரீவனுடைய அந்த மணிநூபுரம் இருக்கே அதனுடைய அந்த கொலுசு அல்லது அந்த இது இருக்கணும், அந்த திருவாபரணம் இருக்கணும், அதுக்குள்ள அதுவே ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள இந்த வேத மந்திரங்கள்லாம் பத்திரமா இருந்ததாக சுவாமி அழகா இங்க விஞ்ஞாபனம் பண்றார். பிரதீமகன்றது கிரியாபதம். இனுகதவுன்னு தாது, அந்த இனுகதவு தாதுனா அது பொதுவா செல்லுதல் அடைதல் அர்த்தம். அது உத்தம புருஷால வரைச்சு ஏமி இவஹா இமஹான்னு போகும் லட்லக்காரத்துல. பிரதீன்ற உபசர்க்கம் சேர்ந்தா ஸ்பஷ்டமாக தெரிகிறது அல்லது அறிகிறோம்னு அர்த்தம், இல்லாட்டி நம்புகிறோம்னு அர்த்தம், விஸ்வாசம் விஸ்வாசிக்கிறோம்னு அர்த்தமா இருக்கு. அப்ப பிரதி இமஹா பிரதி இமஹான்னு தாத்பரியமா இருக்கு. பயம் பிரதி இமஹா, பயம் கிம் பிரதீமகான்னு கேட்டா வேதகிராம் மஞ்சூஷிகாம் இது பிரதீமகா. கிர்ண வாக்கு வேதகிராம் அப்படின்னா மந்திரங்கள், வேத மந்திரங்களுடைய ஷஷ்டி பகுவச்சனம் கிராம், வேதானாம் கிராம் வேதகிராம். மஞ்சூஷிகா மஞ்சூஷிகானா மஞ்சூஷிகான்னு நிறைய இடத்துல பிரயோகம் பண்ணிருக்கார். பெட்டி அதாவது பேட்டானா பெட்டி, அந்த பேட்டாக்கு மேல ஸ்வார்த்தே க பிரத்திய போட்டு பேட்டிக்கான்னு இருந்தது, அதான் பேட்டிகா. அப்ப மஞ்சூஷிக்கான ஒரு பேட்டிகா. எதுக்கு அந்த பேட்டிகான்னு கேட்டா அது பத்திரப்படுத்துறதுதான். அதாவது பொதுவா தலைமுறை தலைமுறையா சொத்துக்கள் வந்து பாதுகாத்து மேல கொடுக்கப்படச்சு ஒரு வசந்த பொட்டியில பத்திரமா அதை பூட்டி வச்சு கொடுப்பா கொடுக்குற மாதிரி, இந்த கல்பாந்திரத்துக்கு அடுத்த கல்பத்துக்கு தேவையான வேத மந்திரங்கள்லாம் பழைய காலத்துல அழகா அந்த பிரம்மாவுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த சதங்கை இருக்கே அதுவே பெட்டியாகும், அதுக்குள்ள அந்த மந்திரங்கள் ரட்சிக்கப்படுறதாகவும் சுவாமி அழகா விஞ்ஞானம் பண்றார். எப்படிப்பட்ட வேதகிராம்னு கேட்டா கல்பாந்தர பலிதானாம். கல்பாந்தரம்னா அந்யானி கல்பானி கல்பாந்தராணி, வேறு வேறு கல்பங்கள், இது ஒரு சமாசம், நித்திய சமாசம் இது. அப்படி பாலிதானம் ரட்சிதானம், பாலிதானம் ரட்சிதானம், கல்பாந்தர பாலிதானம்னா அதாவது கல்பாந்தரங்களுக்காக இல்ல கல்பாந்தரங்களில் கல்பாந்தரேஷன் வச்சுக்கலாம். பாலிதானம் வேதகிராம், இது வேதகிராமுக்கு விசேஷனம். பாலிதானாமும் வந்து ரட்சிதானாம் அதுவும் ஷஷ்டி பகுவச்சனம். கல்பாந்தர பாலிதானாம் வேதகிராம் மஞ்சூஷிகாம் இது பிரதீமகன்னு தாத்பரியம். எப்படி யார் பண்ண கேட்டா துவயா ஏவ துவயைவ உன்னாலேயே, திருத்தியா ஏகவச்சனம் புஷ்ப சந்தம். ஏன்னு கேட்டா அது என்னன்னு கேட்டா மஞ்சு பிரணாதம். மஞ்சு பிரணாதம்னா அந்த இனிய ஒளி, மஞ்சுனாலே தமிழிலும் மேகத்துக்கு உண்டு அழகுன்ற அர்த்தத்துல உண்டு, பிரணாதம்னா நாதான ஒளி, இனிய ஒளியை உடைய தே மணிநூபுரம், உன்னுடைய அந்த கொலுசு அந்த சதங்கை இருக்கும்னா மணிநூபுரம். மணிநூபுரதாரில கூட கீர்த்தனை கூட இருக்கு தே தவ உன்னுடைய. அது என்னன்னு கேட்டா துவத் கிங்கராலங்கரன உச்சிதானாம், இதுவும் வந்து வேதகிராமுக்கு விசேஷம். துவத்துன உன்னுடைய, கிங்கரகனா நியோஜ்ய அப்படின்னு அர்த்தம், அதாவது பிரேஷ்ய சேவகன் அர்த்தம். இங்க யார் சேவகன்னா உன் அடியார்கள், பிரம்மாலேருந்து எல்லாரையும் நம்ம வச்சுக்கலாம். உன் அடியார்கள் அலங்கரண உச்சிதானாம், அதாவது அவ அந்த வேத மந்திரங்களை வந்து கொண்டாடி
தங்களுடைய சிரசுகள் அந்த மந்திரங்களை ஒரு அலங்காரமா அலங்கரணத்துக்கு உச்சிதமா இருக்கிறது. உச்சிதானம்ன்றது திருப்பி சஷ்டி பகுவச்சனம். தங்கள் சிரசில் அலங்கரத்துக்குள்ள ஏற்றனவாக இருப்பவைகளுடைய வேத மந்திரங்களுடைய அர்த்தம். துயா ஏவ கல்பாந்திர பலிதானம், உன்னாலேயே அடுத்த கல்பங்களுக்கு காக்கப்பட்டதாக இருப்பவைகளுடைய அர்த்தம். ஒரு அன்வயத்தை வாசிக்கிறேன். மஞ்சு பிரணாதம் மணிநூபுரம் தே. இது வந்து மஞ்சு பிரணாதம்ன்றது மணிநூபுரத்துக்கு விசேஷனம். மஞ்சு பிரணாதம் தே மணிநூபுரம் கிங்கராலங்கரண உச்சிதானாம் துயா ஏவ கல்பாந்தர பாலிதானாம் வேதகிராம் மஞ்சூஷிகாம் இது பிரதீமகா இது சேர்த்துக்கிறோம். அப்ப மஞ்சூஷிகாம் அதான் அந்த மஞ்சு பிரணாதம் மணிநூபுரம் அதுக்கு போறது. அதாவது உன்னுடைய இனிய ஒளியை உடைய அந்த சதங்கை இருக்கிறதே அதுதான் பெட்டி பேட்டிகா என்று நம்புகிறோம். எதற்கும் கேட்ட வேத மந்திரங்களுக்கு. எப்படிப்பட்ட வேத மந்திரங்கள்னு கேட்டா கல்பாந்திர பலித்தானம், அடுத்து வரக்கூடிய கல்பங்களுக்காக பாதுகாக்கப்பட்டவைகளா இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள். அதற்கு மேல தொத்கிங்கர அலங்கரண உச்சிதானாம், உன்னுடைய சேவகர்கள் இல்ல அடியார்கள் அவர்களுக்கு அவர்கள் அலங்கரித்துக் கொள்ளுமாறு அமைந்துள்ள ஏற்றனவாய் உச்சிதானா யோகியானாம் உன்னாலேயே ஸ்வயா ஏவ கல்பாந்திர பலித்தானம்னு சுவாமி ஞாபகம் இருந்தார். அர்த்தம் என்னன்னு கேட்டா இனிய ஒளியை உடைய சப்தத்தை உடைய உனது இந்த மணிநூபுரம் அந்த ரத்தன சதங்கி இருக்கிறதே அதை தொத்கிங்கர அலங்கரண உச்சிதானாம், உன்னுடைய அடியார்கள் சிரஸ் மேல வைத்து கொண்டாடப்படும்படியாக இல்ல அலங்காரமாக வைத்து கொண்டு இருக்கும்படியாக உள்ள துவயா ஏவ உன்னாலேயே கல்பாந்திர பலிதானாம் பலவேறு கல்பங்களுக்காக பாதுகாக்கப்பட்டவைகளாக இருக்கக்கூடிய வேதகிராம் வேத மந்திரங்களுடைய அந்த சப்தங்களுக்கு சப்த ராசிகளுக்கு மஞ்சூஷிகாம் ஒரு காவல் பெட்டி என பிரதீமகா நம்புகிறோம்னு இந்த பத்தியத்துக்கு அன்பையும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 23வது பத்தியம். சம்சிந்தயாமி பிரதிபாதசாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான் விஜயகல்பிரமபல்லவாபம் வியாக்கியானமுத்ரா மதுரம் கரம் தே. இந்த பத்தியத்தில் சம் சிந்தையாமி இதுதான் கிரியாபதம். சிந்தையாமி சம் சிந்தையாமி சம்யக் சிந்தையாமி நன்றாக தியானிக்கிறேன் அர்த்தமாகுது. எதைன்னு கேட்டால் கரம், கரம்னா திருக்கை, தே கரம் உன்னுடைய திருக்கை, தவகரம் தே கரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் மதுரம் கரம். மதுரம்னா அழகுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதரம் அதரம் மதுரம்னா அந்த பஜன் இருக்கு. அது மாதிரி மதுரமான உன்னுடைய திருக்கையை இடைவிடாது தியானிக்கிறேன். இப்போ அந்த மதுரம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் வியாக்கியான முத்ரா மதுரம், அதாவது ஹயக்ரீவனை சேவிக்கச்சே நம்ம பார்க்கலாம். அவருடைய ஒரு வலது திருக்கை வந்து அழகாக அந்த வியாக்கியான முத்ரா. வியாக்கியான முத்ரானா அந்த ஞானமுத்திரை, அந்த கட்டவிரல் ஆள்காட்டி விரலை தொட்டுண்டு மிச்சம் மூன்று விரல்கள் நேராக இருந்து கொண்டு நமக்கு அருள் பாலிக்கும். அப்படிப்பட்ட அந்த வியாக்கியான முத்திரையா மதுரம் தேகரம் சஞ்சிந்தையாமி, அந்த வியாக்கியான முத்திரையோடு கூடிய இல்லை அதனால் அழகாக பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்கையை நன்றாக தியானிக்கிறேன். அது என்ன பண்ணுறதுன்னு அது எப்படிப்பட்டது முதல்ல பார்த்துருவோம். விஞ்ஞான கல்ப த்ருமபல்ல த்ருமபல்லவ ஆபம், விஞ்ஞான கல்பத்ரும, கல்பத்ருமன்றது கற்பக விரக்ஷத்துக்கு பெயர், த்ருமண விரக்ஷம் கல்பத்ருமன்றது கல்பக விரக்ஷத்துக்கு பெயர், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது. இவர் விஞ்ஞான கல்பத்ருமமாக இருக்கார், ஞானமே மொத்த வடிவான ஒரு கல்பக விரக்ஷம். எந்த விதமான ஞானத்தை கேட்டாலும் நமக்கு அது கொடுக்குறார். அப்படிப்பட்ட அந்த கல்ப த்ருமத்துக்கு பல்லவ ஆபம்னா ஆபாகனா ஆபான காந்தி இல்லை ஒளி. இந்த பல்லவ ஆபம் சொல்லிச்சு தளிர் போன்ற ஒளி உடையதாய் அந்த திருக்கை இருக்கே அதை தியானிக்கிறேன்னார். இப்போ விரக்ஷம் அதாவது எம்பெருமானுடைய திருமணி அவ்வளோ மென்மையாக இருக்குது, அவரே விரக்ஷமாக இருந்தால் அவருடைய அந்த விரல் நுனியெல்லாம் அந்த தளிரில் இருக்கக்கூடிய காந்தியோடு கூடியதாக இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சந்துக்ஷயந்தம்ன்றார். சந்துக்ஷயந்தம்னு என்னென்னு கேட்டால் துக்ஷனே ஒரு தாத்து இருக்குது, அந்த தாத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டால் சந்தீபன கிளேஷன ஜீவனேஷு, அதாவது
ஒரு நல்லா நிமிண்டி விடுறது, அதாவது விளக்கு திரியெல்லாம் நம்ம அதை அந்த அந்த இதெல்லாம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு என்ன பிரகாசமாக இது பண்ணுறோமோ அது மாதிரி எரிய வைக்கிறதுக்கு அந்த தாத்து உபயோகமாகுது. அப்போ சம்யக்கு துக்ஷயந்தம், இது சிக்ஷ தாத்து மாதிரியே போகும், சிக்ஷதே சிக்ஷயத்தே சிக்ஷந்தே மாதிரி துக்ஷத்தேன்னு போகிறது. அப்போ சிக்ஷயந்தம் மாதிரி துக்ஷயந்தம், அதாவது இது சத்ரந்தம், இது இதில் காசல்ல அப்படி நன்றாக தூண்டி விடுறது, நன்றாக தூண்டி விடக்கூடியதாய் இருக்கும் உன்னுடைய திருக்கைனாருது. எதைன்னு கேட்டால் சமய பிரதீபான், சமயம்னா சித்தாந்தம் வேதாந்த அர்த்தங்கள், பிரதீபம்னா அந்த திரி அந்த ஜுவாலை அந்த தீபம் இருக்கணும், அந்த தீபத்தை அப்படியே விட்டோம்னா நிறைய கசண்டெல்லாம் சேர்ந்து அந்த ஜுவாலையானது கம்மியாயிடும். அப்பப்போ ஒரு ஈர்க்கு இல்லை ஒரு இதை வச்சு கையில் தொடக்கூடாது, அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நீக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படி எம்பெருமானோட திருக்கை ஞானமுதிரியானது நீக்கி விட்டது தான். எதோடதுன்னு கேட்டால் பிரதிபா தசாஸ்தான், பிரதிபானா மேதை இல்லை புத்திசாலித்தனம், தசானா திரி, திசா தசாஸ்தான் சொல்லிச்சு ஸ்தஹ ஸ்தான் ஆறுது, தசாஸ்தான் சமய பிரதீபான்னு அது விசேஷமாகுது. அவைகளை தித்தியா பக்தி பகுவச்சனம், மேதை இல்லை புத்தியில் இருக்கக்கூடிய புத்தியாகிய திரியில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த அர்த்தங்கள், அவைகளை தீபங்கள், அவைகள் நன்றாக தூண்டிவிடக்கூடியதாய் இருக்கும் உன்னுடைய அந்த திருக்கைனர். இப்போ இது காளிதாச ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துறது. இந்த 12வது ஸ்லோகத்தில் சதசாந்தம் உபேய்வான்னு அங்கே அந்த பிரதீப தசா ரெண்டு சப்தங்களும் அங்கே துவனிக்கிறது. இப்போ அன்வயத்தை ஒருத்தர் பார்க்கலாம், பிரதிபா தசாஸ்தான் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் விஜான கல்பத்ரும பல்லவ ஆபம் வியாக்கியானமுத்ரா மதுரம் தேகரம் சஞ்சிந்தயாமி. பிரதிபா தசாஸ்தான் சமய பிரதீபான், பிரதிபைன்னு நம்மளுடைய புத்தி இல்லை மேதை, அதுவே திரி தசான திரி, அந்த திரியில் இருக்கக்கூடிய அப்படின்னா அந்த தீபமானது ஜுவாலையான திரியோட எண்டில் இருக்கும். அப்போ தசாஸ்தஸ்தானால் இருக்கின்றன்னு அர்த்தம், ஸ்த அப்போ தசாஸ்த அப்படின்னா த திரியில் இருக்கக்கூடிய தசாஸ்தான் அப்படின்னா தித்திய பக்தி பகுவச்சனம், அது சமய பிரதீபான், பிரதீபம்ன்றது தீபம், சமய பிரதீபான்னா சித்தாந்த அர்த்தங்கள் இல்லை சித்தாந்த அர்த்தங்கள் ஆகிய தீபங்கள், அவைகளை சந்துக்ஷயந்தம் நன்றாக தூண்டி விடுறது, ஒரு அந்த தூண்டி விடுறதா இருக்கிறது. எது விஞ்ஞான கல்பத்ரும பல்லவாபம், ஞானமே ஒரு கல்பக விருட்சம், எம்பெருமான் முழுக்க முழுக்க ஞானமயன் விஞ்ஞானமயன். அப்படி அந்த கல்பக விருட்சத்தினுடைய தளிர் போன்ற பல்லவ ஆபம்னா தளிர் போன்ற ஒரு ஒளி ஒரு தேஜஸ்வரூபம், அது வியாக்கியான முத்ரா மதுரம், வியாக்கியான முத்ரையால் இல்லை வியாக்கியான முத்ரையோடு கூட அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்கை தே கரம், அதை தியானிக்கிறேன் தியானம் செய்கிறேன். தவ தே கரம்னா இதுவும் அந்த தியானத்துக்கு ஆப்ஜெக்டாக இருது. ஸோ தித்தியா பக்தி ஏகவச்சனம், ஸோ பிரதிபாதசாஸ்தான் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் விஜான கல்பத்ரும பல்லவாபம் வியாக்கியான முத்ரா மதுரம் தேகரம் சஞ்சிந்தயாமி. இதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அன்பயம், அர்த்தமும் மேலே பார்த்த மாதிரியே ஆறுது. 23வது பத்தியத்தை பார்த்தோம், ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 24வது பத்தியம். சித்தே கரோமி ஸ்புரிதாக்ஷமாலம் சவ்யேதரம் நாதகரம் த்வதீயம் ஞானாமிருதோ தஞ்சனலம் பட்டானாம் லீலாகடி யந்திரமிவாஸ்ரிதானாம். சித்தே கரோமி, கரோமி இந்த கிரியாபதம், சித்தே கரோமினா உள்ளத்தில் கொள்கிறேன் அர்த்தமாக இருக்குது, கரோமிக்கு செய்கிறேன்னு அர்த்தம், அதாவது உள்ளத்தில் மனசில் வச்சுக்கிறேன்னு அர்த்தமாக இருக்குது. எதைன்னு கேட்டால் கரம், கரம்னா திருக்கை, சென்ற பத்தியம் மாதிரியே இந்த பத்தியமும் வந்து திருக்கையினுடைய ஒரு வர்ணனை. போன பத்தியத்தில் அந்த ஞான முத்திரையை கொண்ட அந்த திருக்கை, இந்த பத்தியத்தில் அந்த அக்ஷமாலாவுடைய அந்த திருக்கை. என்ன சுவாரஸ்யம் கேட்டால் முதல்ல ஞான முத்திரையை வச்சுட்டுருக்கிறது அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், அந்த தம்பும் அந்த அதாவது ஆள்காட்டி விரலும் கட்டவரலும் சேர்ந்து இருக்கிற ஒரு போஸ்டர், அது பார்க்க எப்படினு கேட்டால் திரிய நிமிடி விடுற ஒரு ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய அந்த கை மாதிரி இருக்கான். அதுதான் போன பதியத்தில் என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த சந்துக்ஷயந்தன் பதத்தை போட்டார். இங்கே இப்போ இன்னொரு கை எப்படினு கேட்டால் ஜப மாலையை வச்சுருக்கனால கொஞ்சம் தாழ்ந்து இருக்கான், அப்படி அந்த மாலையை
என்னிண்டே இருக்கக்கூடிய கை மாதிரி, அதை தாழ்ந்து இருக்கிறதுனால எதையோ எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை. அது என்னன்னு கேட்டால் ஞானம்ங்கிற அமிர்தத்தை எடுத்து கொடுக்குறார் தன் ஆசிரித்தாளுக்கு. அதை சுவாமி வந்து ஒரு அழகாக கம்பேர் பண்ணுறார். இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கிணறுகள்லேருந்து ஜலத்தை இறைக்கிறதுக்காக சில யந்திரங்கள்லாம் இருக்கும், சால்னு சொல்கிற அதை, அதாவது அது அந்த காலத்தில் அந்த சினிமாலாம் கூட பார்க்கலாம். அதை இழுத்தா அது அழகாக அந்த பக்கெட் மாதிரி மேலே கொண்டு தானே அதை வெளியில் கொட்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரி அவருடைய திருக்கையானதுக்குன்னு ஒரு கம்பேரிசன். ஸோ கரம் சித்தே கரோமி, திருக்கையை என்னுடைய மனதில் தியானிக்கிறேன் அர்த்தமாக இருது. எப்படிப்பட்ட திருக்கைன்னு கேட்டால் சவ்ய இதரம், சவ்யேதரம்னா சவ்ய இதரம், சவ்யனா இடது, இத்தரம்னு சொன்னால் இடது அல்லாதது அதனால் வலதுன்னு ஆறுது, தட்சிணம்னு அர்த்தமாகுது. யாருடையது? துவதீயம், துவதீயம்னா உன்னுடையதான, நாத நாத தான் இங்கே ஆரம்பம், சம்போதன பதம். ஐக்ரீவரே, சுவாமியே உம்முடையதான அந்த வலது திருக்கையை உள்ளத்தில் கொள்கிறேன். எதற்காக கேட்டால் அது எது மாதிரி இருக்குன்னு கேட்டால் லீலா கட்டி யந்திரம் இவ, லீலா கட்டி யந்திரம்னு அந்த கட்டி கட்டின்னு சொல்லச்சே முன்னாடி சொன்ன அந்த ஏற்றம், அந்த கவலை ஏற்றம்னு சொல்லுவார். அது மாதிரி இது வந்து விளையாட்டாக இருக்குது, ஏன்னா பொதுவாக அதெல்லாம் பார்த்தா பெருசாக கிணறு இருக்கும், இதுவே பெருசாக இருக்கும், அதனால் விளையாட்டுத்தனமாக அதாவது லீலையாக எளிதில் அமையப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த லீலா கட்டி யந்திரமிவ கரம் அப்படிங்கிறார். அந்த யந்திரத்தை போல் உங்களுடைய திருக்கையை வணங்குகிறேன் இல்லை தியானிக்கிறேன். எதுக்காக அப்படி ஒரு யந்திரம் மாதிரி அந்த திருக்கை இருக்கணும்னு கேட்டால் ஞானாமிருத உதஞ்சன லம்பட்டானாம் ஆஷ்ரிதானாம், ஞானம் என்கிற அமிர்தம் ஒரு ஆழ்ந்த கிணறு. ஏன்னா ஞான சம்பாதனமானது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம், அப்போ ஞானமே அமிர்தம். அந்த அமிர்தத்தை உதஞ்சன லம்பட்டானாம், உதஞ்சனா மேலே கொண்டு வருவதற்கு, கொண்டு வருவது பக்கெட்டுக்கே உதஞ்சனம்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ மேலே கொண்டு வரத்துக்கு லம்பட்டானாம்னு சொன்னால் லாலசானாம், பேராசை உடையவர்கள் அல்லது ஆசை உள்ளவர்கள் இல்லை விருப்பம் உள்ளவர்கள். அவ யாரு? ஆஷ்ரிதானாம், அவர்களுக்குன்னு அர்த்தம். ஷஷ்டி பகுவச்சனம், உதஞ்சன லம்பட்டானாம் ஆஷ்ரிதானாம், ஆஷ்ரிதானாம்க்கு இது விசேஷனம் ஆறுது. அதாவது ஞானம் என்கிற அமிர்தத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஒரு ஆர்வத்தை உடையவர்கள், ஆனால் அவரால் முடியலை. அப்படி இருக்கக்கூடிய ஆஷ்ரிதாளுக்கு லீலாகண்டி யந்திரம் மாதிரி உம்முடைய திருக்கையானது அழகாக முண்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட திருக்கையினர். மேலும் அந்த திருக்கைக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டால் ஸ்புரிதாட்சமாலாம், ஸ்புரித்த அக்ஷமாலம், ஸ்புரிதாட்சமாலம், ஸ்புரித்த அக்ஷமாலம்னா அந்த திருக்கையில் ஜபமாலையானது அழகாக ஜொலிச்சுன்னு இருக்கான், விளங்கப்பட்டதாக இருக்கான். அப்படிப்பட்ட ஜபமாலையுடைய இன்னொரு கை திருக்கை, அது ஞானம் என்கிற அமுதத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஆர்வம் அதிகமாக உள்ள ஆஷ்ரிதாளுக்கு ஒரு லீலாகட்டி யந்திரம் மாதிரி, அதாவது எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு ஏற்றம் அந்த சால்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யந்திரம் மாதிரி உம்முடைய திருக்கை இருக்கே அந்த வலது திருக்கை, அதை தியானிக்கிறேன்றார். நாத ஸ்புரிதாட்சமாலம் ஞானாமிருத உதஞ்சன லம்பட்டானாம் ஆஷ்ரிதானாம் லீலாகட்டி யந்திரம் இவ துதீயம் சவ்ய இதரம் கரம் சவ்யேதரம் கரம் சித்தே கரோமி. நாத சுவாமியே ஸ்புரிதாட்சமாலம், ஜபமாலை சிறந்து விளங்கப்பெற்றதாக இருக்கக்கூடியவது அந்த கைக்கு அன்மயமாக இருந்தது. ஞானாமிருத உதஞ்சன லம்பட்டானாம், ஞானமாகிய அமிர்தத்தை மேலே கொண்டு வருவதில் ஆர்வம் உடையவர்களான ஆஷ்ரிதானாம் அவர்களுக்கு லீலாகட்டி யந்திரம் இவ எளிதில் அமைந்துள்ள ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவலையேற்றம் மாதிரி, சால் போன்ற உள்ள போலுள்ள துதியம் சவ்யேதரம் கரம் உமது வலது திருக்கையை சித்தே கரோமி, உள்ளத்தில் கொள்கிறேன் தியானிக்கிறேன் அர்த்தமாகுது. அடுத்த பத்தியத்திலையும் இடது திருக்கையை சுவாமி வர்ணனை பண்ண போகிறார், வர்ணிச்சுட்டு அதையும் தியானம் பண்ணுன்னு சொல்ல போகிறார். இப்படியா இந்த 24வது பத்தியத்தினுடைய அன்வயமும் அர்த்தமும் அமைந்துள்ளது.